தமிழக அரசு பிளாஸ்டிக் பயன்படுத்துவதற்கு தடை விதித்துள்ளது. ஆகையால் மக்கள் பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை தவிர்க்க தூய்மை இந்தியா திட்டம் மூலம் பிளாஸ்டிக் விழிப்புணர்வு பேரணி கோவை அவினாசிலிங்கம் பெண்கள் கல்லூரியில் நடைபெற்றது. பேரணியை கோவை பாராளுமன்ற உறுப்பினர் ஏ பி நாகராஜ் துவக்கி வைத்தார். இதில் 2000 மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்றனர். கையில் நெகிழி பயன்படுத்தாதே, மஞ்சப்பை பயன்படுத்து என்ற வாசகங்கள் அமைய பெற்ற பதாகைகளை ஏந்திச் சென்றனர். பின்பு தூய்மை இந்தியா திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் எம் பி நாகராஜன் பேசுகையில், பெண்களாகிய நீங்கள் அனைவரும் சமூக சிந்தனையோடு செயல்பட வேண்டும். தூய்மை இந்தியா என்ற எண்ணம் அனைவருக்கும் வர வேண்டும். நாம் நம்மை சுற்றியுள்ள அசுத்தங்களை நீக்கினால்தான் முழுமையான ஒரு தூய்மை இந்தியா கனவு நிறைவேறும். ஒவ்வொருவரும் கழிப்பறைகளை பயன்படுத்தும் பழக்கத்தை அதிகரிக்க வேண்டும். திறந்த வெளி பழக்கங்களை நீக்க வேண்டும். பெண்கள் நினைத்தால் முடியாதது எதுவும் இல்லை. நல்ல சமூகத்தை எடுத்துச் செல்வது பெண்கள்தான். அனைவரும் சிறப்பாக செயல்பட்டு மறுமலர்ச்சியை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்த வேண்டும். வீடுதோறும் அனைவரும் மரக்கன்றுகளை நட்டு அவற்றை பராமரித்து வளர்க்க வேண்டும் என்றார்.